பேச்சுவார்த்தையில் நாம் நம்முடைய கோரிக்கையை வந்து வலியுறுத்தினோம். நம்முடைய கோரிக்கை என்ன? ரெண்டு பேரும் உள்ள வரணும், அவ்வளவுதான். வேலை நிறுத்தத்துக்கான அந்த காலத்திற்கு எந்த விதமான பழிவாங்கும் நடவடிக்கையும் கூடாது. இந்த ரெண்டு கோரிக்கையை நாம் மீண்டும் வலியுறுத்திய போது ஆட்சியர் அவர்களை கூப்பிட்டு இந்த ரெண்டு கோரிக்கையும் ஏற்கனவே நாங்கள் ஆலோசனையாக கொடுத்து விட்டது, ஆகவே அதை நீங்கள் ஏற்க வேண்டும், பிரச்சனைக்கு முடிவு செய்ய வேண்டும், தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்க முடியாது, நீங்கள் பலரை சந்திக்கிறீர்கள், எங்களுக்கு தெரியும், நாங்கள் உங்களுக்கு ரெண்டு முறை மூணு முறை கிட்டத்தட்ட 30 நாட்கள் இன்று நாளை என்று அவகாசம் கொடுத்து விட்டோம், இதற்கு மேலும் அவகாசம் எல்லாம் தர முடியாது, முடிவுக்கு வர வேண்டும் என்று அரசு தரப்பில் ஆட்சியர் தரப்பில் அவர்களிடம் பேசியிருக்கிறார்கள். பேசின பிறகு அவர்கள் சில ஆலோசனைகளை அவங்க வந்து முன்வைத்திருக்கிறார்கள். அந்த ஆலோசனை என்ன? ஒன்று, அந்த இருவரையும் நாங்கள் வந்து டிஸ்மிஸ் பண்ண மாட்டோம். இப்போ டிஸ்மிஸ்ல இருக்காங்க இல்லையா, அந்த ரெண்டு பேரும் டிஸ்மிஸ் பண்ண மாட்டோம், அவங்கள மீண்டும் நாங்கள் எடுத்துக்குவோம். ஆனால் அவர்கள் சஸ்பென்ஷனில் இருப்பார்கள். அந்த சஸ்பென்ஷனுக்கு பிறகு மெமோ கொடுத்து அவர்கள் பதிலெல்லாம் கொடுத்த பிறகு அவர்களை வேலையில் சேர்த்துக் கொள்வோம். கட்டாயமாக ஒழுங்கு நடவடிக்கையின் முடிவில் டிஸ்மிஷன் இருக்காது. இந்த சஸ்பென்ஷன் பீரியடுக்கு அரசம்பளம் கொடுத்தா போதும் சட்டப்படி. ஆனால் இவர்களுக்கு நாங்கள் முழுச்சம்பளம், எப்போது அவர்கள் சஸ்பெண்ட் பீரியடில் இருந்து முழுச்சம்பளத்தையும் அவர்களுக்கு நாங்கள் கொடுத்து விடுவோம். தொழிலாளர் துறை அதிகாரி சொன்னா முழுச்சம்பளம் கொடுத்தா அர்த்தம் என்னங்க? ரத்துன்னு அர்த்தங்க. நீயா ஏதோ கௌரவத்துக்கு அவன் பேசிக்கிட்டு இருக்க, அதையே நீங்க பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க அவரு. ஆனாலும் நாம் நம்முடைய கோரிக்கை வலியுறுத்துறோம், முழுச்சம்பளம் சரி சந்தோஷம், அதே மாதிரி சஸ்பென்ஷனோ அல்லது மற்றதும் வந்த பிறகு எந்த விதமான கேபிட்டல் பனிஷ்மெண்ட், அதாவது கேபிட்டல் பனிஷ்மெண்ட் டிஸ்மிசல், அந்த டிஸ்மிசல் போன்ற நடவடிக்கை நிச்சயமாக இருக்காது. வேறு ஏதாவது தண்டனை அதனுடைய என்கொயரி முடிவுக்கு பிறகு என்னங்கிறத பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரை நாம் என்ன சொன்னோம் என்றால் அந்த இருவரும் உள்ளே வர வேண்டும், டிஸ்மிசல் ரத்து ஆகி உள்ளே வர வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் உள்ளே வந்த பிறகு நீங்கள் முதலாளி, நீங்கள் நிர்வாகம், அவர் தொழிலாளி, அவர் தப்பு பண்ணதான் நீ நினைச்சேன்னா உனக்கு என்ன மெமோ கொடுக்கணுமோ மெமோ கொடு, சார்ஜ்ஷீட் கொடு, அவங்க பதில் கொடுப்பாங்க. என்கொயரி நடத்து, என்கொயரி முடிவை தொழிலாளர் துறையிடம் கொடுத்துரு. அதனால இப்ப அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிணறு தாண்டிட்டாங்க. இன்னும் இந்த முதல் கோரிக்கையில பிரச்சனை இருக்கு. அந்த கோயில் கலெக்டர் நம்ம கரார சொல்லிட்டோம் சார், நீங்க கொடுத்த அறிவுரை அதை நீங்க அமல்படுத்துறது நடவடிக்கை எடுங்க என்று சொன்ன போது கலெக்டர் சொன்னாரு, நாங்க வந்து மறுபடியும் அவங்களை கூப்பிட்டு அவர் வலுவாக சொல்லிவிட்டார். அவங்க இப்போ எங்க சேர்மன் எம்டி ரெண்டு பேரும் ஊர்ல இல்ல, 12ஆம் தேதி தான் வர்றாங்க, ஒருத்தர் 13ஆம் தேதி தான் வர்றாரு. நாங்க இப்ப சொல்லிட்டோம், இப்ப நாங்க என்ன சொன்னமோ அது எங்களுடைய கமிட்மெண்ட். இத கலெக்டர் மறுபடியும் இப்ப நம்ம சொன்னதை கலெக்டர் சொல்றாரு இல்லையா, இப்படிதான் முடிக்கணும் அப்படின்னு சங்கம் சொல்லுது, நீ என்ன சொல்ற ஃபைனலா சொல்லு என்று கலெக்டர் கேட்பதற்கு அவங்களை கேட்டுதான் சொல்ல முடியும். அவங்க 13ஆம் தேதி வந்துருவாங்க, 13ஆம் தேதி நாங்க கன்சல்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கலெக்டருக்கு வந்து 13ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு வேற சில வேலைகள் இருக்கிறதுனால 14ஆம் தேதி நாம் அடுத்த பேச்சுவார்த்தை எமகால வச்சுக்குவோம். இப்ப நம்ம இந்த முடிவு, இப்ப அவன் வந்து ஒரு படி இறங்கி வந்து இந்த லெவலுக்கு வந்துட்டாங்க, நீங்க சொன்னதையும் அவங்ககிட்ட நாங்க சொல்லிட்டோம், அவங்க இறுதியா சொல்லதுங்கிறது 14. எப்படி இருந்தாலும் 14ஆம் தேதி முடிவுக்கு வந்துவிடும் என்கிற நம்பிக்கையை கலெக்டர் தெரிவித்தார். நல்ல அண்டர்லைன் பண்ணிக்கங்க, முடிவுக்கு வரும் என்கிற நம்பிக்கை கலெக்டர் தெரிவித்தார், அவ்வளவுதான். எந்த விதமான முடிவுக்கும் நாம் இப்ப போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பேச்சுவார்த்தையில, இன்றைய பேச்சுவார்த்தையில நிச்சயமாக சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. நிர்வாகம் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்து தீர வேண்டும் என்கிற கட்டாயத்திற்கு ஆளாகி இருக்கிறது. அதனாலதான் மீசையில மண்ணோட்டலங்கிற மாதிரி நான் சஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன், முழுச்சம்பளம் கொடுத்துறேன். சஸ்பெண்ட் பண்ண பிறகு முழுச்சம்பளம், சஸ்பெண்ட் முழுச்சம்பளம் கொடுத்தா அர்த்தம் என்னன்னா சஸ்பெண்ட் இல்லைன்னு அர்த்தம். ஆனா நான் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு முழுச்சம்பளம் கொடுப்பேன் அவர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நாம் முடியாது என்று சொல்லியிருக்கிறோம். தொழிலாளர் துறை ஆட்சியர் ரெண்டு பேரும் அவங்களுக்கு மீண்டும் அழுத்தம் கொடுத்து இந்த பிரச்சனையில என்ன செய்கிறாங்க நான் பார்ப்போம். அடுத்த பேச்சுவார்த்தையில் நாம் இறுதி முடிவை, நம்முடைய ஜெனரல் பாடி கூட நாம் எடுக்க வேண்டிய முடிவை நாம் மேற்கொள்வோம். இதுதான் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயம். அடுத்தது வந்து நம்முடைய தோழர்கள் பந்தலுக்கு ரெகுலரா நீங்க வரணும், 14ஆம் தேதிக்கு மேலே அவர் கலெக்டர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். நான் எந்த நம்பிக்கை உங்களுக்கு தெரிவிக்கல, அதனாலதான் அண்டர்லைன் பண்ணி சொன்னோம். உங்களை யாருக்கும் எந்த விதமான இதுவும் வேண்டாம், பிரச்சனை தீரும் என்று ஆட்சியர் நம்பிக்கை தெரிவித்தார். நான் உங்களுக்கு சொல்றேன்,
பதினாலோ பதினஞ்சோ அதுக்கப்புறமோ பிரச்சனை தீரும் சவுந்தரராஜன் சொல்றாரு. அதை நம்பி வச்சுக்கோங்க, தீர்ந்தே தீரும். யாராலையும் அதை யாரும் தடுக்க முடியாது. அந்த கட்டத்துக்கு நாம் வந்துவிட்டோம். எப்படி தீர்ப்பது என்பது குறித்து ஆட்சியருடைய ஆலோசனை நாம் சில நேரங்களில் ஒருவேளை கேட்க வேண்டியிருக்கும். ஆட்சியர் சொல்றாரு வச்சுக்க, என்னங்க இவ்வளவு தூரம் பேசியாச்சு, இவ்வளவு பண்ணியாச்சு, நீங்க இப்படி வாங்க இப்படி வாங்க ஏதாவது சொன்னாருன்னா அது என்னங்கிறத அப்ப நாம கூடி பேசி நம்ம ஜனல்வாடியில முடிவெடுத்து நான் நம்முடைய இறுதி முடிவை தெரிவிப்போம். நாங்க வந்து டிஸ்மிஸ் பண்ண மாட்டோம். இப்ப டிஸ்மிஸ்ல இருக்காங்க இல்லையா, அந்த ரெண்டு பேரும் டிஸ்மிஸ் பண்ண மாட்டோம். அவங்களை மீண்டும் நாங்க எடுத்துக்குவோம். ஆனா அவர்கள் சஸ்பென்ஷனில் இருப்பார்கள். அந்த சஸ்பென்ஷனுக்கு பிறகு மெமோ கொடுத்து அவர்கள் பதிலெல்லாம் கொடுத்த பிறகு அவர்களை வேலையில் சேர்த்துக் கொள்வோம். கட்டாயமாக ஒழுங்கு நடவடிக்கையின் முடிவில் டிஸ்மிஷன் இருக்காது. இந்த சஸ்பென்ஷன் பீரியடுக்கு அரசம்பளம் கொடுத்தா போதும் சட்டப்படி. ஆனால் இவர்களுக்கு நாங்கள் முழுச்சம்பளம், எப்போது அவர்கள் சஸ்பெண்ட் பீரியடில் இருந்து முழுச்சம்பளத்தையும் அவர்களுக்கு நாங்கள் கொடுத்து விடுவோம். தொழிலாளர் துறை அதிகாரி சொன்னார், முழுச்சம்பளம் நம்முடைய கோரிக்கை வலியுறுத்தணும். முழுச்சம்பளம் சரி சந்தோஷம், அதே மாதிரி சஸ்பென்ஷனோ அல்லது மற்றதோ வந்த பிறகு எந்த விதமான கேபிட்டல் பனிஷ்மெண்ட், அதாவது கேபிட்டல் டிஸ்மிசல், அந்த டிஸ்மிசல் போன்ற நடவடிக்கை நிச்சயமாக இருக்காது. வேறு ஏதாவது தண்டனை அதனுடைய என்கொயரி முடிவுக்கு பிறகு என்னங்கிறத பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரை நாம் என்ன சொன்னோம் என்றால் அந்த இருவரும் உள்ளே வர வேண்டும், டிஸ்மிசல் ரத்து ஆகி உள்ளே வர வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் உள்ளே வந்த பிறகு நீங்க முதலாளி, நீங்க நிர்வாகம், அவர் தொழிலாளி, அவர் தப்பு பண்ணதான் நீ நினைச்சேன்னா உனக்கு என்ன மெமோ கொடுக்கணுமோ மெமோ கொடு, சார்ஜ்ஷீட் கொடு, அவங்க பதில் கொடுப்பாங்க. என்கொயரி நடத்து, என்கொயரி முடிவை தொழிலாளர் துறையிடம் கொடுத்துரு. இப்படிலாம் என்கொயரி நடந்ததுன்னு கொடுத்துரு. தொழிலாளர் துறை இந்த என்கொயரி முடிவை எல்லாம் பார்த்தால் இந்த தொழிலாளிக்கு இந்த நடவடிக்கை எடுக்கலாம் அல்லது அவரை விட்டுவிடலாம் அல்லது அவர் குற்றவாளி அல்லங்கிற முடிவை தொழிலாளர் துறை சொல்லட்டும் அல்லது ஆட்சியர் சொல்லட்டும். ஒன்னு அவங்க உள்ள வந்துடணும், ரெண்டு நீ நினைச்சேன்னா அவங்க தப்பு பண்ணதா நீ நினைச்சேன்னா ஏச மேனேஜ்மெண்ட் நீ அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது உன்னுடைய ஒரு அதிகாரத்துக்கு உள்ளிட்டது. நீ கொடுக்கலாம், நாங்க பதில் கொடுப்போம், நாங்க கண்டெஸ்ட் பண்ணுவோம், நாங்க நிரபராதி நிரூபிக்க நடவடிக்கை எடுப்போம், அதுக்கு பிறகு என்கொயரி முடிவு நீங்க அவங்களுக்கு தெரிவிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நாம நம்முடைய கோரிக்கையாக நாம் சொல்லிவிட்டோம். அதே மாதிரி வேலை நிறுத்த பீரியடுக்கு எந்த விதமான பழிவாங்கும் நடவடிக்கையும் கூடாது. அப்புறம் இந்த உள்ள வர்றவங்களை ஸ்கிரீன் பண்ணுவோம் நம்பருங்க, அந்த ஸ்கிரீனிங் அந்த ஏற்பாடு கூடாது, அண்டர்டேக்கிங் கூடாது என்று நம்முடைய நாலு கோரிக்கை நாம் வலியுறுத்தினோம். 47 நாட்களாகவும் யமஹாவில் 50 நாட்களாகவும் எம்எஸ்ஐயில் 65 நாட்களாகவும் வேலை நிறுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர அரசு, மாவட்ட ஆட்சி நிர்வாகம், தொழிலாளர் துறை இந்த நிர்வாகங்களுக்கு அழுத்தம் கொடுத்து முடிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். அரசு கொடுத்த அறிவுரையே யமஹா நிர்வாகமும் என்ஃபீல்டு நிர்வாகமும் மதிக்காமல் இருக்கிறது. இதையொட்டி இன்றைக்கு ஆட்சியர் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருந்தார். இன்றைய தினம் நாங்கள் தேராம்பேட்டையிலே எங்களுடைய காத்திருப்பு போராட்டம் என்று அறிவித்திருந்தோம். அதையொட்டி அவர் இன்றைக்கு காஞ்சிபுரத்திலே கலெக்டர் அலுவலகத்திலே பேச்சுவார்த்தையை அழைத்திருந்தார். இன்றைக்கு நம்முடைய யமஹா நிர்வாகத்தினுடைய நிர்வாகம் பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்தது. பேச்சுவார்த்தையிலே கலெக்டரிடம் அவர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம், அவர்களுடைய பதில் உரைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம். கோரிக்கை என்பது மிக மிக சுருக்கமானது, ரெண்டு பேரை மீண்டும் வேலைக்கு எடுக்க வேண்டும் என்பது. அவர்களை பொறுத்தவரையில், நிர்வாகத்தை பொறுத்தவரையில், நாங்கள் இந்த பிரச்சனையில் எங்களுடைய எம்பி, எங்களுடைய சேர்மன் இருவரும் தாய்லாந்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நாள் 12 வருவார்கள் அல்லது 13 காலையிலே வருவார்கள். வந்த பிறகு நாங்கள் நீங்கள் சொல்லியிருக்கிற தொழிற்சங்கம் எழுப்பி இருக்கிற கலெக்டர் அவர்களுக்கு பல ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறார். இவைகளை நாங்கள் ஆய்வு செய்த பிறகு எங்களுடைய இறுதி முடிவை தெரிவிப்போம். ஆனால் நல்லபடியாக தெரிவிப்போம் என்று சொன்னதாக ஆட்சியர் தெரிவித்தார். ஆட்சியரும் அதிகபட்சம் போனால் 14 உங்கள் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்து விடுவோம் என்ற நம்பிக்கை அவர் தெரிவித்தார். எங்களை பொறுத்தவரையில் இரண்டு ஊழியர்களும் மீண்டும் வேலைக்கு திரும்ப வேண்டும், யார் மீதும் எந்த பழிவாங்கலும் இருக்கக்கூடாது. இதை நீங்கள் உறுதி செய்தால் தொழிற்சங்கம் எப்போதும் வேலைக்கு செல்ல தயாராக இருக்கிறது என்று அறிவித்துவிட்டு வந்திருக்கிறோம். ராயல் என்ஃபீல்டிலே இன்றைக்கு அந்த நிர்வாகம் வரவில்லை, நாளை வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். நாளையோ அல்லது அடுத்த நாளோ அவருடைய திங்கக்கிழமையோ அவருடைய பேச்சுவார்த்தை நடைபெறும்.
அந்த பேச்சுவார்த்தையிலும் நல்ல முடிவு காணலாம் என்று ஆட்சியர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். 14ஆம் தேதி 13ஆம் தேதி தான் நாங்கள் அதை பார்க்க வேண்டும். பார்த்த பிறகு எங்களுக்கு நியாயமான இது அப்போதும் கிடைக்காத ஒரு நிலைமை ஏற்படுமானால் ஆட்சியர் கொடுத்திருக்கிற வாக்குறுதி, ஆட்சியர் தெரிவித்திருக்கிற நம்பிக்கை, அதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. பார்த்த பிறகு அதிலே எங்களுக்கு திருப்தி ஏற்படவில்லை என்றால் மீண்டும் வெறும் அவகாசம்தான் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றால் எங்களுடைய போராட்டத்தை மிக வலுவாக தீவிரப்படுத்துவோம். கோட்டை முற்றுகை உட்பட எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்வோம். தொழிற்சங்கத்திலே இதர தொழிற்சங்கங்களையும் இதனுடைய இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக நாங்கள் இணைத்துள்ளோம். இப்போ 14ஆம் தேதி வரைக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 14ஆம் தேதி எங்களுடைய பந்தலிலே வழக்கமான எங்களுடைய நிகழ்வுகள் நடைபெறும். மாநிலம் முழுவதும் இந்த பிரச்சனைக்கு ஆதரவாக அந்தந்த இடங்களிலே இருந்து கடிதங்கள் அனுப்புவார்கள், தந்தி அனுப்புவார்கள், கேன்டீன் பாய்காட் போன்ற நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்வார்கள். அந்த இயக்கம் ஏற்கனவே திட்டமிட்டது இருக்கிறது, அது நடந்து கொண்டே இருக்கு. அதையும் சொல்லியிருக்கிறோம், தொழிலாளர் துறையில சொல்லியிருக்கிறோம். அவர்களும் அதை அறிவுறுத்தியதாக சொன்னார்கள். எங்களுக்கு நியாயம் வர வேண்டும், எங்கள் சம்பளம் எப்போது இருந்தாலும் சம்பளம் வரப்போகிறது, நியாயம் வர வேண்டும். 14ஆம் தேதி வரை நாங்கள் கொஞ்சம் நிதானமாக காத்திருக்கிறோம்.